श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। नारायण 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 नारायण। बद्री विशाल भगवान की जय। हरि ओम तत्सत्। श्रीमद् भागवतम एकादश स्कंदत्तिल वर निमि नवयोगिगळुडैय उपाख्यानम इल्लेना जायंतेय गीतम। कडंद वारम इंद उपाख्यानत्तिल कडैसि अध्यायत्तिल नालावद अध्यायत्तिल 32वद श्लोकम वरैक्कुम नम्म पार्त्तिरुक्कोम। 32வது ஸ்லோகம் வரைக்கும் என்னதான் சொல்லப்பட்டிருக்கேன்னா, கடைசி பிரச்சனை நிமி சக்கரவர்த்தி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறார். எந்தெந்த யுகத்திலோ பகவான் வந்து எந்தெந்த வர்ணத்திலோ பகவான் பிறந்தார், எந்தெந்த நாமங்கள் சொல்லி பகவான் வழிபட்டாங்க, அப்புறம் எந்த விதமாக பகவானை வந்து ஆராதிச்சிட்டாங்க அப்படின்னு மூணு முக்கியமான கேள்விகளை கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல தொடங்கினார் கடைசி நவயோகிகளுக்குள்ள ஒருத்தர் வந்து கரபாஜனன். அவர் 20வது ஸ்லோகத்தில் ஒன்று தொடங்கி பல விஷயங்களை சொல்லும்போதும் சித்த சுத்திக்காக பல மார்க்கங்கள் அந்தந்த யுகத்திலோ பல பலதை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிருதயுகத்தில் தியானந்தான் பிரதானமாக வச்சுக்கிட்டு மக்கள் வந்து பகவானை வழிபட்டுட்டாங்க. அப்படின்னா உபாசன பிரதானமாக தான் அந்த யுகத்தில் இருந்தது. அப்போது அடுத்ததாக த்ரேதா யுகத்தில் வந்து ஸ்ரௌத கர்மா திருத்தில சொல்லப்பட்ட பல பெரிய பெரிய யாகங்கள் யக்னங்கள் வந்து
அது சிலது 10 நாள், 1 மாதம், அநேக வருடங்கள் கூட நடக்க வைக்கிற பெரிய பெரிய யாகங்கள், யக்னங்கள், ஸ்ரௌத கர்மனை பிரதானமாக வச்சுக்கிட்டு அவங்க யக்ன யாகங்கள் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அடுத்ததாக வந்த துவாபர யுகத்தில் வந்து பூஜா, ஆராதனா, அர்ச்சனா இது முக்கியமாக இருந்தது. பூஜை, ஆராதனா, அர்ச்சனான்னு சொன்னால் ஆகம சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படின்னா ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத கர்மங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறது செய்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆகம சாஸ்திர பிரதானமாக வச்சுக்கிட்டு ஸ்ரௌத கர்ம ஸ்மார்த்த கர்மங்களே செய்ய தொடங்கிட்டாங்க. அதில் வந்து இந்த அர்ச்சனா எக்ஸெட்ரா அது எல்லாமே வரும். அப்படி பல விஷயங்களை நல்லா சொல்லிட்டு அதுக்கு பிறகு அப்புறம் கலியுகம் பற்றி சொல்லணும். ஸோ கலியுகத்தில் பகவானுடைய வர்ணம் என்ன கலரில் பகவான் வந்து ஆராதிக்கப்பட்டார்னு சொன்னால் கருப்பு கலர்னு சொல்லிட்டு கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு பார்த்தோம் 32வது ஸ்லோகத்தில். கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யக்ஜ்னை சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசஹ. இந்த யுக கலியுகம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்தில் பகவான் வந்து விவேகம் இருக்கிறவங்க அப்படின்னா பக்தி இருக்கிறவங்கன்னு அர்த்தம், ஆஸ்திகர்களாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த கிருஷ்ண வர்ணம் மேக ஷாமல வர்ணமாக இருக்கிற அந்த பகவானை வந்து ஆராதனை பண்ணாங்க. அவருடைய பட்டு பீதாம்பர வஸ்திரதாரிய சங்க சக்கர கதா பத்மமா எல்லாமே இங்கே பிறந்தது. அப்படி பிறந்தால் கூட அதுக்கப்புறம் லோகத்தில் மக்கள் கூட விவகாரம் செய்யும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு கோபாலனாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணன் ஆராதனை பண்ணாங்க. அப்புறம் கிருஷ்ணன் வந்து நாம சங்கீர்த்தனம் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த யுகத்தில் உபாசனா தியான யோகங்களும் அந்த அளவுக்கு இல்லை, அப்புறம் ஸ்ரௌத கர்மமும் அப்புறம் ஸ்மார்த்த கர்மமும் அதையும் கூட கொஞ்சம் 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 ஊட்டி போய் இப்போ மக்களுக்கு ரொம்ப சுலபமாக எல்லோரும் செய்யக்கூடிய இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவானே முக்கியமாக ஆராதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட நாமங்கள் சொல்லி அந்த பகவானை ஆராதிச்சாங்கன்னு சொல்லி இன்றைக்கி 33வது ஸ்லோகத்தில் கொஞ்சம் விவரமாக அந்த கரபாஜனன் யோகிக்கே தோணிச்சு அவரே நாமங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார் பகவானே. ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் இங்கே ரெண்டு இருக்குது பாகவதத்தில். இது வந்து ஐ திங்க் அது பாப்புலராக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டா அர்த்தத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 32வது ஸ்லோகம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான வித்தியாசமான பிரேயராக இருக்கு. என்னென்ன இதில் வந்து பகவானுடைய நாமங்கள் வந்து அவருடைய குணங்களை சொல்லி அந்த நாமங்களை சொல்லி ஆராதனை செய்யப்பட்டது. அந்த ஸ்லோகத்தில் நான் படிக்கிறேப்போ. தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம் ப்ருத்யார்த்திஹம் பிரணத பால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். அந்த பகவானுக்கு வந்து பகவானுடைய பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பகவான் சொல்ல போகிறார், நமஸ்காரம் பண்ணிட்டிருக்கிறேன், சரண அரவிந்தம் வந்தே. அந்த பகவான் எப்படிப்பட்ட பகவான், அவருடைய பாதங்களுக்கு சரணாயி வந்தனம் பண்ணுறதுக்கு அவ்வளவு பெருமை, என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லும்போது அதில் வந்து முதல் தீர்த்தாஸ்பதம், எந்த பகவானுடைய பாதங்களிலிருந்து கங்கை பிரவகித்ததோ, விஷ்ணு பதி கங்கை, அது பிரம்மலோகத்தில் ஒன்று கிளம்பி அதுக்கு கதை நமக்கு தெரியும்,
அப்படி கிளம்பிட்டு அந்த கங்கை, ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே, ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே. ஸோ அப்படிப்பட்ட தீர்த்தாஸ்பதம், தீர்த்தாஸ்பதம். அப்படி இல்லைன்னா எல்லா தீர்த்தக்ஷேத்திரங்களுக்கும் மீறி ரொம்ப பிரசித்தமாக இருக்கிற தீர்த்தக்ஷேத்திரம் என்னன்னா, மனசில் வச்சுக்கிட்டு சிந்தனை செஞ்சு தியானம் பண்ணி நினைக்கிற தீர்த்தம் என்னன்னா அந்த பகவானுடைய பாதங்கள் தான், பகவானுடைய பாதங்கள். அதனால் தீர்த்தாஸ்பதம். அப்புறம் இந்த பகவானுடைய பாதங்களே, இந்த பகவான் வந்து சிவ விரிஞ்சினுதம், சிவனாலையும் பிரம்மதேவனாலேயே ஸ்துதிக்கப்படுற அப்படிப்பட்ட பாதங்கள். பிரம்ம கடுகின பாதமோ அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சிவ கூட பகவான் விஷ்ணுன்னு இங்கே விஷ்ணுன்னு பிரதானமாக வச்சு சொல்கிறதுனால இப்படி சொல்லும்போது விஷ்ணு பக்தர்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா சிவபக்தர்களை பற்றி சொல்கிறதுக்கு பார்த்திங்களா, உங்கள் இப்போ சிவபெருமானு கூட எங்கள் பெருமாள்னு வந்து பாதங்களுக்கு ஆராதித்து பூஜை பண்ணாராமா அப்படின்னு இருக்கும். ஆனால் சிவபக்தாளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அந்தந்த புராணத்தில் அந்தந்த விஷயம் பார்க்கும்போது, ஆனால் அத்வைத்துகளான நமக்கு, அத்வைத ஞானிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சந்தேகமோ ஒரு சண்டையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஏன்னா அத்வைத்தத்தில் இந்த பிரம்மா சிவா விஷ்ணு எல்லாமே ஒரே பொருள் தான், பல நாமரூபங்களோட பல விதமாக வர்ணிக்கப்பட்டது, தியானிக்கப்பட்டது. அதனால் பகவான் விஷ்ணுவே பல இடத்துல சொல்கிறார், சிவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, பிரம்மாக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறார். அதனால் இங்கே சிவ விரிஞ்சினுதம், விரிஞ்சி அண்ணா பிரம்மாஜி, ஓகே, நுதம் அண்ணா பூஜிக்கப்பட்ட. அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு என்ன அவ்வளோ பெருமை, அவ்வளோ குணங்கள் என்னென்ன இருக்குது பிரசித்தமானு சொன்னால், பிரணதபால, பிரணதபாலன்னா யார் அந்த பகவானுக்கு சரணாயி தலை குனிஞ்சி பாதங்களிட, ஓகே, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி உன்னுடைய பாதங்கள் தான் எனக்கு சரணம்னு சொல்லிட்டு, ஹரிஷரணம் 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 ஸ்ரீ ஹரிஷரணம் 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 ஸ்ரீ ஹரிஷரணம் ஹரிஷரணம் ஸ்ரீ ஹரிஷரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணதபால. அப்படி பண்ணுறவங்களே பாலிக்கிறவர், காப்பாற்றுறவர், அவங்களை கவனித்து அவங்களுக்கு வேண்டிய நல்லது செய்கிறவர் பிரணதபால. அப்புறம் ஜெகதாஸ்ரய ஜெகபரிபாலன, இங்கே பிரணதபால. அப்புறம் மகாபுருஷ, யார் அவர்? மகாபுருஷ, மகாபுருஷன்னா புருஷோத்தமன். பகவத்கீதையிலே 15வது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம்னு சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்படுற அந்த புருஷோத்தமனை வந்து ஒரு நாமரூபத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற த மேனிஃபெஸ்டடு ஒரு அவதாரம் இல்லை. இங்கே என்ன அர்த்தமான மகாபுருஷன்னு சொன்னால், நாமரூபம் நிர்குண நிராகார ஸ்வரூப சத்வஸ்து, அதுக்கு பேர் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தரிசனத்துக்கு நம்ம பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பூரி கொடுத்துக்கிறோம். அதனால இங்கே அப்பப்போ மகாத்மர்கள் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளும் உபயோகப்படுத்துகிற மகாபுருஷா. அதனால்தான் பெரும் ஆள், பெருமாள் எல்லார் ஹிருதயத்திலும் ஆழ்ந்து தேடி தேடி பார்த்தா இருக்கிற அந்த ஆத்ம உணர்வு வஸ்து வந்து ஒன்றே ஒன்றுனால தான் அது எல்லா இடத்துலும் பரவி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுனால, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அது வந்து பெருசு. அப்புறம் ஆழமாக சிந்திச்சுதா கவனிச்சுதா தெரிஞ்சுக்கணும். அதனால் பெரும் ஆள், பெருமாள். அப்புறம் அப்படிப்பட்ட பகவான் வந்து வேறு என்ன அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிபக்ன ப
பரிபவக்னம், ரொம்ப முக்கியமான வார்த்தை பரிபவக்னம் அப்படின்னு சொன்னால், நமக்கு மனிதர்களுக்கு ஏற்படுற பல விதமான பராபவங்கள், அவமானங்கள், அவமானங்கள் லோகத்தில் எல்லாருக்கும் ஏற்படும். கிருஷ்ணனுக்கு எத்தனை அவமானம் ஏற்பட்டது, பகவானே அவதாரம் எடுத்துகிட்டு வந்த எத்தனையோ பேர் எத்தனையோ வாட்டி அவன் அவமானப்படுத்திட்டாங்க. முக்கியமாக அந்த சிசுபாலன் விஷயம் நமக்கு தெரியும். அது மாதிரி அப்போது லோகத்தில் இருக்கிற சாதாரண ஜீவர்களுக்கு என்ன சொல்ல? அப்புறம் ராஜாவாக இருந்தானோ பெரிய பணக்காரனாக இருந்தானோ எப்படி இருந்தால் கூட அவங்க நம்மளுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பராபவம் அனேது வந்து இன்சல்ட் பண்ணுறது அனேது அப்பப்போ ஏற்படும். இது வந்து தோல்வி என்ன, ஏதோ ஒரு சண்டை போட்டு அந்த விஷயத்தில் இல்லை, சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இப்போது ரோடு மேலே போகும்போதும் ஒரு ஆட்டோக்காரனோ யாரோ வந்து சில வாட்டி அவனு கரெக்டாக போகிறானா நம்ம கரெக்டாக போகிறோமா யார் தப்பு போகிறாங்க தெரியல, ஆனால் அப்பப்போ வந்து பாருன்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போயிடுவான். நமக்கு பயங்கரம் கோபம் வரும், ஏன்னா அவன் ஒன்றும் அவனுக்கு சொல்லவும் முடியாது, ஆனால் உள்ளே குத்திச்சு என்ன போய் இப்படி கை காட்டிட்டு போகிறானே இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்து வரைக்கும் இருக்கும். அது அப்படியே அப்போவே உடனே கவனித்து என்ன இருக்காது அப்படி தான் லோகத்தில். அதனால் பராபவம், இப்படி லோகத்தில் இருக்கிற பல மனிதர்களினால தான் நமக்கு பராபவம் ஏற்படுதுன்னு இல்லை, பல வஸ்துகளும் கூட நம்மளை வந்து ஏமாற்றி அப்படி நம்மளுக்கு உள்ள துன்பம் விட்டுட்டு மிச்சம் அது பாட்டுக்கு காணாமல் போயிடும், தொலைஞ்சு போயிடும், ஏதோ ஆகும். பணமோ சொல்லுவோம், செலவும் சொத்தோ பொருளும், ஒரு நல்ல செல்ஃபோன் காஸ்ட்லி இது வாங்கி வச்சுருக்கணும், அது எங்கோ தொலைஞ்சு போச்சு, எல்லாம் யாரோ திருடிட்டாங்க, அப்போ எவ்வளோ உள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ உடனே ஒரு விதமான தொலைச்சிக்கிட்டானே அப்படின்னு. ஸோ இன்சல்ட் அனேது இல்லைன்னா ஒரு துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது உயிரில்லாத வஸ்து மூலமாகவும் ஏற்படும். இன்னொன்று சொல்கிறேன், வேறு என்னன்னா, நம்ம இந்திரியங்களே நம்மளை அப்பப்போ வந்து பராபவப்படுத்துறது, நம்ம மேலே ஜெயிக்கிறது, இந்திரியங்களை ஜெயிக்கிறது, இந்திரியங்களுக்கு மனசுக்கு இல்லைன்னா இந்திரியம்னா மனசு கூட இந்திரியத்தில் போட்டுக்கிட்டால் புத்திக்கு மனசு இந்திரியங்களுக்கு அதெல்லாம் ஒரு குரூப், அது அப்பப்போ வந்து இது ரெண்டுத்துக்கு காம்படிஷனாக நடக்கும்போது புத்தி அறிவு தோல்வி அடைகிறது, அதையும் பராபவம் தான். நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம், இது நாளையிலேருந்து நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யார் அறிவு முடிவுபடுத்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பொருள் முன்னாடி வந்த உடனே கண்ணு பார்த்த உடனே மனசு நேற்றுக்கு இது முன்னாடி அனுபவித்த அந்த சுகம் அனுபவத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துகிற உடனே மனசு வந்து ஆத்திரப்பட்டு ஓடும். அந்த கண்ணு காட்டிச்சில்ல படிய எண்ணம் இருக்குல்ல அதுக்கு ஞாபகம் வந்து போயிட்டு நேற்றுக்கு தான் நான் வந்து இது சாப்பிடக்கூடாது இனிமேல் தொடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சாப்பிட்டாச்சு. என்ன ஆச்சு இப்போது? நாக்கு வந்து மனசுன்னு ஜெயிச்சது, மனசு நாக்கு ரெண்டும் சேர்த்து புத்தினு தோல்வி அடிச்சிட்டான். பராபவம் தானே இது. ஸோ அதனால் நம்ம பிள்ளைங்க நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். உதாரணத்துக்கு நாக்கு சொல்லிகிட்ருக்கேன், எத்தனையோ எதேதோ இது பண்ணணும், நித்தம் நான் வந்து யோகா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம், ஆனால் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வரும்போதெல்லாம் இல்லை காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நான் முடிவு பண்ணுறோம், ஆனால் படிய கதை தான் திரும்பி. ஸோ இப்படி எத்தனையோ வாட்டி என்னோடது அனு சொல்லி கொண்டிருக்கிற இந்த சரீரம், சரீரத்தில் இருக்கிற புலங்கள், மனசு வந்து நம்மளை பல வாட்டி பராபவப்படுத்துறது உள்ளே நமக்கே தெரியும். ஏன் நான் இப்படி, நான் தானே முடிவு பண்ணிட்டேன், என்னால் செய்ய முடியலையே, ஒரு இன்சல்ட் ஃபீலிங், உள்ளக்குள்ளே கில்ட்டி பாவம் இருக்கும், அதுக்கு பேர் தான் பரிபவக்னம். அப்போது இதுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த நானும் பிரம்மம் ஆத்மா, அது பரமாத்மா ஸ்வரூபம், இங்கே நாராயண விஷ்ணுன்னு சொல்லிக்கிறோம், நான் கூட கூடவே வேதாந்த பதங்கள் கூட உபயோகப்படுத்திகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற எனக்கு வந்து என்னை யார் பராபவம் செய்ய முடியும்? இது எப்போ வருமுன்னு இந்த ப்ராப்ளம் வந்து, நான் வேறே, நான் ஜீவன் தான், அந்த பகவான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு வேண்டுதெல்லாம்
செஞ்சு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட நான் பேரம் பேசிக்கிட்டு பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் பகவான் மேலே எனக்கு பக்தி இருக்கு. அப்புறம் பயத்தோடு கூடின பக்தியும் இருக்கு. ஆனால் ஜானத்தோடு கூடின பக்தி இருந்தால் இது புரியும். இந்த வார்த்தை பரிபவக்னம், யார் யார்னு இன்சல்ட் பண்ணுவாங்க? சுத்த சைத்தன்யமான ஆத்மஸ்வரூபமான அந்த பகவான் எனக்குள்ளே பிரகாசிட்டு இருக்கும்போதும் இதெல்லாத்துக்கு காரணம் என்னன்னா அந்த அகங்காரம், நான் பண்ணுறேன், நானும் செய்கிறேன், நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் சாதித்தேன். ஆனால் இந்த நான் அனைது அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த இகோ ப்ராப்ளம், அதுதான் அவமானம், அபிமானம், இன்சல்ட்டு, கில்ட்டி ஃபீலிங்கு, ஆரோகன்ஸ் ஃபீலிங்கு, இதெல்லாமே தொடர்ந்திருக்கும். என்னாகும்? மனசுக்கு சாந்தி போச்சு, அவ்வளோதான். இருந்தால் சார் என்ன, இருந்து போட்டுமேனு சொன்னால் அப்படி இருக்க முடிஞ்சுதான் என்ன, அசாந்தி ஏற்படும். ஸோ அதனால் எப்போ பகவான் தான் ஹிருதயத்தில் இருக்கார், அந்த பகவான் யாரும் அவமானப்படுத்த முடியாது. சரீரத்துக்கு இந்த விவகாரத்தில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சும்மா ஒரு நாடகம், லீலை தான். அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? அந்த மனசு போகிற போக்குலேயே மனிதன் போகலாமா? அப்படி போய் முக்கியத்துவம் கொடுத்தா துக்கம்தான். ஆனால் துக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் பிரயத்தனம் பண்ணுறேன். ஆனால் நம்மளால் முடியலை. என்ன அது புரியலை, புரியலைன்னா முடியாது. அது புரிஞ்சுக்கணும். இப்போ பரிபவக்னம், அடுத்தது வந்து அபீஷ்ண தோகம். அப்புறம் அபீஷ்ண தோகம்னா என்னென்ன நமக்கு இஷ்டப்படுறோமோ ஆசைப்படுறோமோ அபீஷ்டங்கள் எல்லாத்தினையும் அவர் நிறைவேற்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன சார், நான் எதை நினச்சானோ எல்லாம் கொடுப்பாரா உடனே என்ன? அப்படின்னு இல்லை அர்த்தம். ஓகே, நம்ம செஞ்ச கர்மத்துக்கு அதுக்கு தகுந்த பலம் கரெக்டாக நமக்கு சப்ளை பண்ணுவார். இது ஜாக்கிரதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல இப்படியெல்லாம் எல்லா சுகங்களுக்கு கொடுக்குற அபயப்பிரதாதா, ஜானப்பிரதாதா, அதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். முதல்ல என்ன கேட்டால் எனக்கு பிரயோஜனம் தெரியணும், நான் அதுக்கு வேண்டிய புண்ணியம் கரன்சி வச்சுருக்கணும். ஏன்னா அது வச்சுக்கிட்டு தான் கொடுப்பார். இங்கே அர்த்தம் என்னன்னா அபீஷ்ண தோகம்னா நீ ஹோட்டலுக்கு போய் என்ன ஆர்டர் பண்ண சர்வெண்ட்டை தான் கொண்டு வருவான் இல்லையா? என்ன ஆர்டர் பண்ணுறோம் அது தான் வரும். ஆர்டர் பண்ணி இது வந்ததுக்கப்புறம் இது நல்லா இல்லை, இது இப்படி இருக்கு, நீ தானே ஆர்டர் பண்ண, நீ தான் மெனு பார்த்த. லோகத்தில் தர்மம் அதர்மம் அனே மெனு இருக்கு, இந்த மேன்யூல் கொடுக்கப்பட்டிருக்கு. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த சாஸ்திரம் பகவான் கொடுத்துருக்கார்ல. நீ அதுக்கு தகுந்த மாதிரிலிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அபீஷ்ண தோகம். அடுத்தது வந்து அப்படிப்பட்ட அந்த பகவான் வேறு என்ன இருக்கு? சரண்யம் பிருத்திய ஆர்த்திகம். ஸோ இப்போ இப்படி பகவான் தான் எனக்கு வாழ்க்கையில் கம்யம், என்னுடைய கோல். அப்புறம் அவருக்காக தான் அவருடைய கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய்கிறேன். அப்படி இருந்துட்டு பகவானுக்கு பூர்ணமான சரணாகதி பண்ணி பிருத்திய சரண்யம் பிருத்திய ஆர்த்திகம், அப்படி சரணாகதி பண்ண பக்தாளுடைய எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் வந்து அவர் வந்து பவ அப்தி போதம், பவ அப்தி போதம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் சம்சாரத்தில் இந்த லோகத்தில் பிறந்தாவே கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கேன். ஆனால் இது கஷ்டம் இல்லை, எனக்கு ஒரு டெஸ்ட்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடிக்கு. எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் த லைஃப் இஸ் ஏ ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமினேஷன். ஸோ அப்படி அப்போ சம்சாரத்தில் இந்த துக்கங்களுக்கு நடுவில் இருந்துட்டு இருந்தால் கூட இது துக்கங்கள் இல்லை, இது எல்லாமே இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை உலகத்தில், கொரோனா டெஸ்ட். ஓகே, உலகமெல்லாம் ஆடி போயிட்டுருக்குல்ல, எல்லாருமே செல்ஃப் ஹவுஸ் அரெஸ்ட், லாக்டவுன். இன்னும் 3 நாள் தான் ஆயிடுச்சு, இப்போது இன்னும் 21 நாள், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணுமோ, திரும்பி இன்னொரு லாக்டவுன் பண்ண வேண்டி வருமா என்னன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்களா,
அதனால் இப்படிப்பட்ட இது ஒரு பெரிய பரீட்சை எனக்கு காலையில். அதனால்தான் நான் ஒரு ஸ்பெஷலாக கொஞ்சம் நேரம் பேசி அது அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தபஸ் இது, இப்படிப்பட்ட பரீட்சை. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை சுத்திப்படுத்துறதுக்கு தான், நம்ம மனசனை சுத்திப்படுத்துறதுக்கு தான், நம்ம மனசுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு தான், புத்தியில் விவேகம் விவேகம் வைராக்கியம் வளர்த்துட்டு ஜானம் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையில் வரும். இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து உலகத்தில் மொத்தத்துக்கு ஒரு பரீட்சை. இந்த மாதிரி பரீட்சை ஜென்ரலாக வராது. ஐ திங்க் ஒரு மனிதரோட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் யாரும் இந்த 100 வருஷம் வாழ்ந்துட்டுறவங்களும் யாரும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. சரியா, உலகம் மொத்தம் மனிதர்கள் யாரும் வெளியில் சப்தமே இல்லை, நல்லா பிரசாந்தமாக இருக்கு, எல்லோரும் கும்முன்னு அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரியனுக்கு போய் நமஸ்காரம் பண்ண வேண்டான்னு சொல்லலை. ஓகே, பப்ளிக் கான்டாக்ட்ஸ் வேண்டாம், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொன்னால், ஏன்னா நான் தினந்தோறும் மாடிக்கு போய் பார்க்குறேன்னா காலையில் சாயங்காலம் போகிறேன், எனக்கு படக்கம் இது முன்னாடி போவே இப்போவும் போவே. அங்கே யாரும் சுற்றி எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது பார்க்குறேன், அங்கே ஒரு மனிதனு கூட ஒரு காக்கா கூட இல்லைன்னா பார்ப்போம், பறவைகள் இருக்குது அங்கங்கே யாருமே. அழகாக சாயங்காலம் காலையில் வந்து அந்த சூரிய பகவானை பார்த்து பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கட்டாயமாக சொல்லியிருக்கேன். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ, யோகா கூட சேர்ந்து சூரியன் பிரார்த்தனை பண்ணுங்கோ, பிரத்யக்ஷ நாராயண சூரிய நாராயண லோகத்தனை காப்பாற்றுறவர். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்க ஒரு பரீட்சை நடந்து கொண்டிருக்குது. இதை நாங்கள் எல்லோரும் இந்த பரீட்சத்தில் பரீட்சை எக்ஸாமில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பாஸ் ஆகணும். We must overcome this hurdle. We shall overcome someday. பாட்டு இருக்குல்ல, குழந்தைக்கு சின்ன வயசில் எல்லாம் பாடுவாங்களே, அது இப்போ ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. சரி, எதுக்கு சைடு பாயிண்ட் என்ன சொன்னான்னா, அந்த பகவான் வந்து அதனால் சம்சாரத்தில் துக்கங்கள் அனைத்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது துக்கம் இல்லை, இது எனக்கு பரீட்சை தான், ஒரு எக்ஸாம் தான், என்ன சுத்திப்படுத்துறதுக்கு நான் எப்படி இந்த சிச்சுவேஷனும் நான் எப்படி ஆக்ட் பண்ணுறானா, ப்ரோ ஆக்ட் பண்ணுறானா, இல்லைன்னு ரியாக்ட் பண்ணுறானா. எவ்ரி ஆக்ஷனுக்கு ப்ரோ ஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த ரியாக்ட் பண்ணுறத பாபம். அதனால் கர்மத்தில் ஆஸ் இட் இஸ் அதுக்கு புண்ணிய பாபங்கள் இல்லை, எப்போ ரியாக்ட் ஆகிறோமோ அது பாபமாக மாறும். அதனால் இப்படிப்பட்ட பிருத்ய ஆர்த்திம் ஷரண்யம் அதெல்லாத்தினே வேதனங்கள் துக்கங்களை வந்து நீக்கக்கூடியவர். நீக்கிட்டு பெரிய துக்கம் என்ன, இந்த சம்சாரத்தில் திரும்பி ஒரு சரீரம் எடுத்துக்கிட்டு பிறந்து வந்ததே பெரிய துக்கம்தான். சரியா, ஏன் சார் நல்ல என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு, சரி என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் பெரும்பாலும் சுகம் தேடுறோம், ஆனால் துக்கம்தான் நிறையா வந்து நிற்கிறது, சுகம் பின்னாடியே துக்கம் வந்து நிற்கிறது. அதனால் வந்த சுகம் இருக்கிற சுகம் போயிடுமோன்னு பயம் இருக்கு, நல்லா கவனிக்கணும் இதை. அதனால் சும்மா சொல்லக்கூடாது சுகம் இருக்கு அப்படின்னு, எங்கே இருக்க சுகத்துக்கு எல்லாத்துக்கு பின்னாடி துக்கம் இருக்குது. அதனால் சம்சாரத்துக்குள்ளே இப்படி திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சுன்னா இங்கே என்ன, ஜரா வியாதி மரணம் நிச்சயம், நிச்சயம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. அதனால் சம்சாரமனை இந்த சமுத்திரத்தில் நம்ம தாண்டி கரையேறதுக்காக ஒரு கப்பல் மாதிரி அவருடைய பாத சரணங்கள் நம்மளை ரட்சிக்கும். அப்படிப்பட்ட பகவானுக்கு வந்து சதா தேயம். எல்லா வேளையில் ஏதோ இப்படி ஒரு சிவியர் ப்ராப்ளம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் வரும்போது மட்டும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும்போதும் ஓகே, அந்த பகவத் சிந்தனையிலிருந்து பகவானுக்காகவே வாழ்ந்துட்டுருந்து இந்த சரீரமனே மனசனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வந்து அவர் கொடுத்தது, அந்த டோட்டல் ஈஸ்வர பாவத்தோடு அவர் அந்த ஈஸ்வரன் தான் இந்த சரீரம் மூலமாக இந்த மனசு மூலமாக வேலை செய்கிறார். அப்போது நான் அந்த தெய்வத்துவத்தோட தெய்வ குணங்களோடு செயல்படணுமா இல்லையா,
இதில் நடுவில் நான் அந்த ஜீவன் வந்தாச்சு. அந்த அங்கே அசுர குணங்கள், ராட்சச குணங்கள், ஜந்து சுவாவம் இப்படியெல்லாம் வந்துடும், அங்கே வரும். அதனால அந்த மனசு நீ எப்படி வச்சுக்கணும், வெளியில் திருப்பிட்டா இப்படி ஆகிடுவோம். எப்படி ஆகிடுவோம், அஜ்ஞானிகள் ஆகிடுவோம், துக்கிகள் ஆகிடுவோம். உள்ளக்கு திருப்பிட்டா, பகவான் பக்கம் திருப்பிட்டா, அவனுடைய பாதங்களனே நினச்சிட்டே இருந்தால் தெய்வ சிந்தனை, தெய்வ குணங்களோட தெய்வத்துவமே நம்ம ஆயிடுவோம். அப்படி அழகான ஒரு ஸ்லோகம்ல பகவான் இப்படி நினச்சி பிரார்த்தனை பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் எக்ஸெக்டிவ் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்திலையும், 34வது ஸ்லோகத்தில் கூட இன்னும் கொஞ்சம் பகவானை பற்றி பாராட்டுறாரு. தேக்வா சுதுஷ்சஜ சுரேப்ஸ்யத ராஜலக்ஷ்மிம் தர்மிஷ்ட ஆர்யவசசா எதகாதரண்யம் மாயா மிருகம் தைத ஏப்ஸித மன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். மேல ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் மகாபுருஷே, அந்த மகாபுருஷனுக்கு வந்து அவருடைய சரணாரவிந்தங்களுக்கு, பாத பத்மங்களுக்கு நான் வணங்குறேன், நமஸ்காரம் பண்ணுறேன், வந்தே. இங்கே வித்தியாசமாக விஷ்ணு அவதாரமே விஷ்ணுன்னு பற்றி, ராமாயணம் ராமர் அவதாரம் பற்றி முக்கியமாக இங்கே சொல்கிறார். ஓகே, இன்றைக்கி தானே ராமாயணம் திரும்பி சீரியல் தொடங்கிச்சு டிவியில், எல்லாருக்கும் ஆனந்தம் நினைக்கிறேன். ஓகே, பாருங்க என்ன நல்லா இருக்கும் மனசுக்கு. நமக்கும் ராமர் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தால் கூட எப்படி தர்மத்தோடு வாழ்ந்து வழிகாட்டினார் ராமன் நடந்த பாதை ராமாயணம். ஸோ தேங்க்ஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன சொல்கிறாரு திரும்பி, ஓ மகாபுருஷ, அந்த புருஷோத்தமனான அவர் என்ன பண்ணார், ராமாயணத்தில் கதை நீங்க அப்படி சொல்கிறார், ராமருடைய குணம் பற்றி சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணார், ஆரிய வச்சசா, ஆரிய வச்சசான்னு அவரோட அப்பாவுடைய பேச்சிக்காக, ஓகே, பித்ருவாக்கிய பரிபாலனை, அது இப்போ நினச்சி கூட நினைக்க கூட முடியாது. பித்ரு வாக்கு பரிபாலனை, அப்பா கொடுத்த வாக்குக்காக, அப்புறம் அதுக்காக தர்மிஷ்டா, தர்மத்தில் அப்படிப்பட்ட நிஷ்டை இருக்கிற ராம இஸ் ஈக்குவல் டு தர்ம. ராமோ விக்கிரகவான் தர்மஹ, தர்ம நிஷ்டனாக இருக்கிற அந்த பகவான் அந்த ராமாவதாரத்தில் யத் சுதுஷ்ச சுர சுர ஈப்சிதர் ராஜலக்ஷ்மிம். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போது அந்த பித்ருவாக்க பரிபாலனை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு அவங்க சித்தி ஒரு அம்மா வந்து இப்படிப்பட்ட ஆசைப்படுறான், நீ காட்டுக்கு போகணும், என்னுடைய புள்ள பரதனு ராஜ்ய பரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தசரதனுக்கு சொல்கிறதுக்கு பேச்சு வரல, வாய் தெரியல, அவர் பேச முடியல. ஆனால் அந்த அம்மாவை பேசி ராமர்கிட்ட இப்படி சொல்லியிருக்கான். சொல்லிட்ட ஒரு செகண்ட் தாட்டு கூட இல்லாமல் தியாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ராஜலக்ஷ்மினே, ஏதோ சொத்துலு எவ்வளோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இல்லை, மகாராஜா. ஸோ சுதுஷ்சத், தெஜிச்சு தியாகம் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப யாருக்கு, ஈவன் சுர ஈப்சித்த ராஜலக்ஷ்மி, ஈவன் சுர தேவதர்கள் எல்லாரும் கூட யாரும் இப்படிப்பட்ட தியாகம் பண்ண மாட்டாங்க. அவங்களெல்லாரும் கூட ஆசைப்படுற மாதிரி இருக்கிற இந்த பெரிய ராஜ்யம் சாம்ராஜ்யம் மொத்தத்தினே. ஓகே, அப்புறம் ஊட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ 10 ரூபாய் ஊட்டி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், பணத்துக்காக எவ்வளோ சண்டை போடுறோம், எவ்வளோ கவலைப்படுறோம், எவ்வளோ குற்றம் செய்கிறோம். லோகத்தில் குற்றம் இல்லை எதுக்கு நடக்கும், 3 சொல்லுவோம் இல்லை ஜென்ரல்லி, WWW அப்படின்னு சொன்னால், வெல்த், உமன் அண்ட் வைன்,
நீங்கள் லோகத்தில் உலக மொத்தத்தில் நடக்கிற எந்த குற்றமாவது எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கோ விசாரிச்சா இந்த மூணுதில் ஏதோ ஒன்றுக்கு கனெக்ஷன் இருக்கும் அது. ஸோ அதனால் பணம் ஸோ சாம்ராஜ்யத்தின் ராஜ்யலக்ஷ்மியும் லக்ஷ்மி பல விதமாக அஷ்டலக்ஷ்மி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ராஜ்யலக்ஷ்மி ராஜ்யமனே லக்ஷ்மின்னு மொத்தத்தினை தியாகம் பண்ணி கொடுத்துட்டு ஓகே சார் அது கொடுத்துட்டா பரவாயில்ல கொடுத்துட்டு சரி வச்சுக்கோங்க அண்ணா. ஆனால் காட்டுக்கு போகணுமா? காட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் 14 வருஷங்கள் அங்கே வந்து காட்டில் நிவசிக்கணும் வனவாசம் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அப்புறம் இவ்வளோ செல்வம் சொத்து சாம்ராஜ்யம் பேர் புகழ் எல்லாத்தினையும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணார்? தியக்த்வா அது தியாகம் பண்ணி விட்டுட்டு அதிக பிறகு அரண்யம் அகாத் பகவான் ஓ பகவானே நீ அவதாரம் எடுத்து ராமராக வந்தப்போ ராமர் இங்கே வேணுமென்னா ஏதோ ஒன்று விஷயம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சுக்கலாம்னு நான் போக மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலி தசரதர் கூட நாட் வெரி பர்டிகுலர் சொல்ல முடியாமல் இருக்கார் தவிர அப்புறம் தசரதன் கேட்டிருந்த சொல்லுவார் போக வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் இல்லை நீ வாக்கு வார்த்தை கொடுத்துருக்க வாக்கு கொடுத்துருக்கே அதனால் நீ இப்போ பின்வாங்கினா கூட நானும் உன்னோட பித்ருவாக்க பரிபாலன் அதிக பேர் தான் அது நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரண்யம் அகாத்த அரண்யத்துக்கு போயிருக்கியோ நீ ஓ பகவானே. சரி அரண்யத்துக்கு போனால் தனியாக அவர் மட்டும் போனாரான்னு சொன்னால் அந்த சீதா அம்மா கூட நானும் வரேன்னா இவர் வேண்டான்னார் முதல்ல ராமரை அந்த அம்மா விடலை அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க வந்தாங்க. அப்படி வந்த தைத்தையா ஈப்சிதம் சரி அந்த அம்மா அங்கே வந்ததுக்கப்புறம் சும்மா இருக்காங்களான்னு சொன்னால் அங்கே போயும் ஷாப்பிங் அந்த தங்கமாக காணப்பட்ட மான் வேணுமா ஆசை வந்துச்சு பாருங்க. இதான் இந்த ஷாப்பிங்கு போனால் லேடிஸு ப்ராப்ளம் அந்த காட்டில் இருந்துட்டு ஆனந்தமாக இருக்கும்போது அதே அப்படி காணப்பட்டுச்சு அது வேண்டாம் அது மாயாமுருகம்னு சொன்னால் கூட இதோ ஈப்சிதம் மாயாமுருகம் அது சும்மா அப்படி ஒரு மாய காட்டுற ராட்சசந்தான் மிருகமாக வந்தால் அதுக்கப்புறம் அது அது அந்த அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீயும் அது விட்டுடாமே அவங்கள அவங்களை கேட்ட ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண அதாவது நீ அதுக்கு பின்னாடி ஓடி போனியே. ஸோ அப்படியே பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராஜ்யமெல்லாம் விட்டுட்டு தேவதைகளுக்கு எல்லோரும் ஆசைப்படுற அப்படிப்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு அப்புறம் காட்டுக்கு வேறு வந்து காட்டுக்கு வரும்போது தனியாக வந்திருந்தால் எப்படியோ சமாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்திரீனி பாரியன்னு கூட காட்டுக்கு கொண்டு வந்தால் அவங்கள பாதுகாப்பு பண்ணணும் அவங்க சரி அந்த அம்மா வந்தாச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே அங்கே போய் ஒரு ஆசை வந்துச்சு அந்த மானும் சரி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே சரி அவங்களையும் வார்த்தைக்கும் நீங்கள் வேண்டான்னு தவிர்க்க முடியாமல் நீ அந்த மானுக்கு பின்னாடி ஓடி போனியே பிடிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட உன்னுடைய சரணங்கள் அதான் பாருங்கள் எங்கே லிங்க் இருக்கு. இப்போ இதில் என்ன நமக்கு இது என்ன கதை சொல்கிறதுக்கானா கதையில் கருத்து இருக்குல்ல ராமருடைய குணம் ஓகே அந்த தர்ம நிஷ்டனாக இருந்துட்டு எப்படியெல்லாம் எத்தனை கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்தால் கூட ஒன்றுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கலங்கி போனாலும் சரி கவலைப்பட்ட மாதிரி நடனம் செஞ்சால் கூட உடனே அந்த தர்மம் விஷயம் மட்டும் மறக்காமல் அந்த தர்மத்தில் நின்றுட்டு வேலை பண்ண வாழ்க்கை நடத்திட்டார். அதனால் அப்படிப்பட்ட பாத பத்மங்கள் இருக்கிற ஓ பகவானே ஸ்ரீராமச்சந்திர உன் பாதங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். இன்னைக்கு இந்த ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் சொல்லித்தரலாம் படகலாமனே நினச்சேன். அது கொஞ்சம் மொத்தம் இது ஸ்ரீராமஸ்தோத்திரம் கூட சொல்லப்படுறது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்தோத்திரமாலத்திலும் இது இருக்குது.
அது கொஞ்சம் முன்னாடி இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக பாடுறேன், ஒரு மூணு ஸ்லோகங்கள் பாடுறேன், இன்னொரு நாளைக்கு மொத்தம் அதே விதமாக பாடிக்கிறான். இன்றைக்கி ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இப்போ ஒரு பெரிய ஆபத்து இந்த கொரோனா ப்ராப்ளம் பயம் இதெல்லாத்துலேயும் வந்து ஆபத உத்தாரண ஸ்தோத்திரம்னு கூட பெரியவங்க இதே சொல்லுவாங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சன்னத்த கவச்சி கட்கி சாபபாணதரோ யுவா கச்சன் மமாக்ரதோ நித்யம் ராமம் பாது ச லக்ஷ்மணஹ. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நமக்கோதண்டஹஸ்தாய சந்தீகிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமா ராமாயா பன்னிவாரிணே. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நம. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அக்ரத புருஷ்டதச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலோ ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணோ. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சியாவர ராமச்சந்திர கீ ஜெய், பவனசுத ஹனுமான் கீ ஜெய். தினந்தோறும் காலையிலும் சாயங்காலம் இந்த ஸ்தோத்திரம் படிங்கோ. பல மந்திரங்கள் பல ஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டே இருக்கலாம், நிறைய சமயம் இருக்குது எல்லாருக்கும். அதனால் மனசனே பகவத் நாம சங்கீர்த்தனத்துலேயும் பகவத் சிந்தனத்துலேயும் ஈடுபட்டுட்டால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தால் கூட அது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு தைரியத்தோடு தாண்டி வர முடியும். அப்படி பகவான் ராமர்னு மையமாக வச்சுட்டு 34வது ஸ்லோகத்தில் அழகான வர்ணனம் செஞ்சார். அதுக்கு பிறகு 35வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். ஏவம் யுகானுரூபாப்யாம் பகவான் யுகவர்த்திபிஹி மனுஜை ரிஜ்ஜதே ராஜன் ஸ்ரேயசாமீஸ்வரோ ஹரிஹி. ராஜன் கரபாஜன யோகி நிமி ராஜானே சம்போதனம் பண்ணி பண்ணுறார். ஹே ராஜன், ராஜா ஏவம் ஸ்ரேயசாம், இந்த விதமாக ஸ்ரேயசாம் எல்லா ஸ்ரேயஸுக்கு பரமஸ்ரேயஸ்கரமான வஸ்து பகவான் ஸ்ரேயஸுகளுக்கு அந்த ஈஸ்வரனான பிரபுவான எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய தாத்தாவாக இருக்கிற
ஸ்ரேயசாம் ஈஸ்வரக. ஸ்ரேயஸனை பண்ணணும், செய்யணும், கொடுக்கணும்னு விரும்பிட்டு எப்போ அனுக்கிரக தத்துவத்தோடு பகவான் இருக்கார். அதனால் பகவானோட அனுக்கிரகம் எப்பவுமே நிரந்தரம் மழை மாதிரி பெஞ்சிட்டே இருக்கு. அனுக்கிரக கிருபா கருணா வருஷம் வர்ஷிச்சுட்டே இருக்கு. அதனால் அது எப்பவுமே வர்ஷிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்றதுக்கு பேர் தான் ஜ்ஞானம். ஸோ அதனால் அப்படிப்பட்ட அந்த பகவான் வந்து யார், பகவான் ஹரிஹி. ஹரிஹி ஹரதி ரிபுஹு இது ஹரிஹி, எல்லா பாபங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த பகவான். பாபங்கள் என்ன திரும்பிங்க, துக்கங்கள். கண்ணுக்கு தெரியாத பாபம் கண்ணுக்கு தெரியற துக்கமாக வரும், கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் கண்ணுக்கு தெரியற சுகமாக வரும். ஆனால் இந்த சுக துக்கங்கள் வந்து ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் அப்படின்னா த பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ். ஆனால் சுகதுக்கிறதுக்கு அது சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜெயா ஜெயௌ பகவான் கீதையில் சொல்கிறார்ல. மேலே ஸ்லோகத்தில் அதுதானே, ராஜ்யம் யுவராஜ ஆக போகிறே பட்டாபிஷம் செய்ய போகிறோம்னு சொன்னால் ராமர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஒன்றும் ஆகலை. எக்ஸைட் ஆகல, ஓகே நல்லது, நமஸ்காரம் பண்ணார் அப்பாவுக்கு. சரியா, குரு குரு வந்து தெரிவிக்கிறார். அப்புறம் அடுத்த நாள் உடனே காலையில் பட்டாபிஷேகம் நடக்கிற சமயத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது, உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னால் அப்பவும் அதே மாதிரி இருக்காராம் ராமர். அப்பவும் அதே மாதிரி இருக்காராம். அதனால் அப்படிப்பட்ட ராமர்னு பற்றி வால்மீகி ராமாயணத்தில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்குது, அதையும் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஹரியணி வார்த்தை வந்ததுனாலையும் என்ன சொல்ல இருக்கிற அங்கே ராமர் பற்றினா, நவனம் கந்து காமஸ்ய திஜதஷ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யைவ லக்ஷதே சித்த விக்ரியா. அந்த வார்த்தை தான் முக்கியம். வனம் போகிறதுக்கு ஆசைப்படுறாரு, ஹாப்பியாக, என்ன அங்கே ருஷிகள் நிறைய இருப்பாங்க, ராமர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அயோத்தியா மொத்தத்தில் பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னதுக்கப்புறம் அழாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் கலங்காமல் இருக்கிற ஒரே ஒரு பர்சனாலிட்டி பர்சன் இஸ் ராமர். எல்லாரும் அழந்தாங்க, மக்கள் லோகத்தில் மித்திரர்கள், தம்பிக்கு கோபம் வந்துச்சு, அப்புறம் இன்னும் கௌசல்யா, அவங்களுக்கு எல்லாருக்கும் துக்கம், எல்லாருக்கும் துக்கம், மந்திரி எல்லாருக்கும். ஆனால் கலங்காமல் கவலைப்படாமல் துக்கப்படாமல் இருக்கிறது ராமர். அதனால தான் கந்து காமஸ்ய தெஜதஷ்ச வசுந்தராம். வசுந்தராமன் அந்த இப்போ தானே ராஜ்யம் பற்றி சொன்னோம், அப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்யம் மொத்தத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் வாழணவனே ஆசைப்படுற சர்வலோகாதிகசியவ இந்த வசுந்தராமன்னா, அந்த காலத்தில் ராமராஜ்யம்னு என்ன, அது ஒரு சின்னது இடமா என்ன, லோகம் மொத்தம் பூமி மொத்தம் பரிபாலனை அது எல்லாம் ஒன்றாவே இருந்தது அப்போ. அப்படிப்பட்ட சர்வலோகாதிகசியவ அது எல்லாத்தையும் எதுவுமே சர்வலோகங்களுக்கு கூட சமானமாக இருக்கிற அப்படி ராஜ்யத்தினே லக்ஷதே, அது எல்லாமே எதுவுமே கண்டிக்காமல் எப்படி இருக்கார், ந சித்த விக்ரியா. அந்த இது வார்த்தை சித்திர உதயத்தில் மனசில் ராமர்கிட்ட ஒரு சின்ன பிசுராவது கூட ஒரு டிஸ்டர்பன்ஸு அந்த எக்ஸ்பிரஷன் இல்லையாமா, சித்தத்தில் எப்படிப்பட்ட ஒரு சலனம், விக்ரியா விக்ரியான்னா டிஸ்டர்பன்ஸு. அதனால்தான் ராமர், அதனால தான் இப்போ பாடியிருக்கோம் அந்த பத்து விஷயம் சொல்கிறார். ஸோ பகவான் ஹரிஹி யுக அனுரூபாபியாம். இப்போ மேலே ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ளே இந்த யுகங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். நிமி ராஜா கேட்ட கேள்விக்கு எந்தெந்த யுகத்தில் எப்படின்னா,
யுக அனுரூபாபியாம். அந்த யுகங்களுக்கு அந்தந்த யுகங்களுக்கு வேண்டிய மாதிரி அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க நாமரூபங்களோட யுகவர்த்திபிகி அந்தந்த யுகங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்களை வந்து மனுஜைகி என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் வந்து அந்த பகவான் ஸ்ரீஹரினி வந்து எல்லாரும் ஸ்ரேயசினை விரும்புகிற ஆசைப்படுற கருணை காட்டுற அந்த பகவான் அவருன்னு அந்தந்த யுகத்திலோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாமங்களை வச்சு அப்படி வச்சு மனுஜைகி மாணவர்கள் எல்லாரும் இஜ்ஜதே ஆராதிச்சிட்டாங்க அப்படின்னா மேலே இவ்வளோ நேரம் பேசின விஷயம் நாலு யுகங்களை பற்றியும் சொல்லி முடிச்சாச்சு. நிமி ராஜா நீ கேட்ட மூணு கேள்விகளும் நாலு யுகங்களுக்கு சம்மந்தப்பட்டதை பற்றி நான் சொல்லி விவரிச்சிட்டேன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். அவ்வளோதான். அதுக்கு பிறகு இப்போ தான் 36வது ஸ்லோகத்தில் வந்து கொஞ்சம் விஷயம் வந்து வேறு விதமாக மாறுறது. என்னன்னா இப்போ நாலு யுகங்களுக்குள்ளே எந்த யுகம் சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கே தோணும் இல்லையா, நம்ம நினைக்கிறோம் கிருத்த யுகம்னா தர்மம் வந்து நாலு பாதங்கள் மேலே இருக்கு, அதுக்கப்புறம் மூணு பாதங்கள் ஆயிடுச்சு என பாகவதத்திலே சொல்லப்பட்டதுனால. ஆனால் இப்போ கலியுகத்தில் தர்மம் ஒரே ஒரு காலு மேலே நிற்கிறது, அதனால தான் இப்படிப்பட்ட ப்ராப்ளம். கலியான்னு சொன்னாவே கலகம், கலகம்னா சண்டை, சண்டைன்னா ஆல்வேஸ் ப்ராப்ளம், நாட் அட் தி இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் எப்போ பார்த்தா சண்டைன்னு என்ன பெருசாக கத்தி அப்படி கதை வச்சா இல்லை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நோ அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு பேர் தான் கலகம். சரி, இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லி பலவாட்டி கலியுகத்தை மட்டம் தட்டி பேசினோம்னா இல்லை இல்லை, இந்த இடத்துல இந்த ருஷி வித்தியாசமாக சொல்கிறாரு. சில இடத்துல அந்தந்த யுகங்கள் பெருசுன்னு சொல்லி சில புராணங்கள் சில பேர் பேசினது இருக்கு. ஆனால் அதே மாதிரி சில இடத்துல இப்படி கலியுகம் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்ல போகிறாரு. அதனால் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி பிட்வீன் த ஃபோர் யுகாஸ். அது என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். படிக்கிறேன் 36வது ஸ்லோகம். கலிம் சபாஜயம் த்யார்யா குணக்னாசாரபாகினஹ யத்ர சங்கீர்த்தனே நைவ சர்வஸ்வார்த்தோபிலப்யதே. கலிம், இந்த கலியுகத்தில் கலியுகத்தின் பற்றி பின்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்ல போகிறார். ஏன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற யுகம் அதனால தான் வரப்போகிற காலத்தில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிமி சக்கரவர்த்திக்கு இந்த உபதேசம் பண்ணும்போது அப்போ கலியுகம் இல்லை. ஆனால் கலியுகம் வரப்போகிறது, அதில் இருக்கிற பெருமை முக்கியத்துவத்தின் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, குணக்னாக எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடிய குணக்னாக அப்படின்னு சொன்னால் இது இதோடைய சுவாவம். அப்படி அந்த சுவாவத்தின் அது அப்படி தான் எடுக்கும். அக்னிக்கு வந்து சுடுற சுவாவம் இல்லையா, காற்றுக்கு வீசுகிற சுவாவம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது அதுக்கு ஒரு சுவாவம் இருக்கேன். அதோட சுவாவம் இதுதான், கரண்ட் ஷாக் அடிக்கும், அதோடய குணம் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணவங்க. அப்புறம் சாரபாகினா அப்படின்னா அப்போது கரண்ட்டு வந்து ஜாக்கிரதையை உபயோகப்படுத்தணும், அப்புறம் கேர்ஃபுல்லாக எப்படின்னா இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் கத்தி இருக்கு, கத்தி வந்து ஒடுங்க ஜாக்கிரதை யூஸ் பண்ண தெரியணும், தெரிஞ்சால் காய்கறி கட் பண்ணலாம். ஆனால் அஜாக்கிரதையாக இருந்தால் தப்பாக உபயோகப்படுத்திட்டால் கை உரலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை திருடன் வந்து அதே கத்தி வச்சுட்டு ஒருத்தனை குத்தி கொலை பண்ணுவான்,
ஆனால் அதே கத்தி வச்சுட்டு டாக்டர் வந்து வயிறு கட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு குணப்படுத்துகிறார். சரியா? அந்த மாதிரி த ஒல்யூஷன் ஆஃப் த மைண்ட், அதனால் குணக்னஹ, ஹவு யூ கேன் டிரைவ் த பெனிஃபிட் ஃப்ரம் தட், எப்படி அதில் இருக்கிற பாசிட்டிவ்னஸ்ன்னு பார்க்கறது, அதுதான் முக்கியம். இப்போ கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொரோனா ப்ராப்ளம் லாக்டவுன் சமயத்தில் இது எப்படி நான் வந்து என்னுடைய ஆத்தியாத்மிக உன்னதிக்காக, என்னுடைய சித்த சுத்திக்காக, என்னுடைய என்னை நான் பரிபக்வம் பண்ணிக்கிறதுக்காக, என்னுடைய பக்தி, நான் எனக்கு பக்தி இருக்கே பகவான் மேலே பக்தி இருக்கேன்னு, அந்த பக்தினை எப்படி இன்னும் சுத்தமான பக்தியாக பண்ணிக்கிறதுக்கு, இல்லை நான் வேதாந்தம் ஜானம் அது ஏதோ சாஸ்திரம் படிச்சுட்ருக்க கேட்குறேன்னு சொன்னால் அது எல்லாத்துடைய அர்த்தம் என்ன? இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்து நான் இதில் எது எது பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவ் இருக்கும். இதுக்கு பேர் தான் பி ஆப்டிமிஸ்டிக். இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் தட் ஹாஃப் டம்ளர் இஸ் எம்டி, யூ கேன் சே ஹாஃப் டம்ளர் இஸ் மில்க். அந்த டம்ளரில் என்னமோ பாதி இருக்குது பாதி இல்லை. ஆனால் இந்த குணக்னாக இருக்காதவனை வந்து அதில் அந்த நெகட்டிவ் சைடே பார்ப்பான். இது வந்து மாற்றுக்கணும் மனசுக்கு. அப்படி தான் பண்ணும் நம்ம வந்து. ஏன் பாசிட்டிவ் சைடை நான் பார்க்கக்கூடாது இதில்? அப்படி பார்த்தா எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்க்குள்ள லோகத்தில் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கும். பட் நான் வந்து பாசிட்டிவ் பார்த்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா எனக்கு பிரயோஜனப்படும், இல்லைன்னா நானும் அதனால் கஷ்டப்படுவேன், துக்கப்படுவேன், சிரமப்படுவேன். அதனால் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சாரபாகினா, அதில் இருக்கிற சாரத்தின் மட்டும் எடுத்துக்கிறவங்க, சரியா, அப்படிப்பட்ட அவங்கள் யாருன்னா இந்த குணங்கள் இருந்து அவங்கள வந்து ஆரியாக, ஆரியாகன்னா நம்ம டிஎம்கே டிகே பீப்புள் கொடுத்த அர்த்தமெல்லாம் எடுத்துக்கூடாது, சரியா, திராவிட ஆரியா அப்படி இல்லை. இப்படிப்பட்ட குவாலிட்டேட்டிவ் மைண்ட் யாருக்கு இருக்கின்றனதோ அவங்கள் எல்லோரும் ஆரியாக. அதனால் தான் அந்த காலத்தில் கடிதம் எழுதும்போது ஐயான்னு சொல்கிற மாதிரி ஆரியாகனு தான் எதிர்வாங்க. கொஞ்சம் சம்ஸ்காரம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸ்லோ ஆரியா. ஓகே, அப்புறம் இந்த ராமர் ராவணன் வந்து யுத்த பூமியிலோ கடைசி நாளில் கீழே விழுந்து உயிர் ஊட்டினதுக்கப்புறம் மண்டோதரி அவருடைய பத்னி பதிவிரத மண்டோதரி வந்து, ஏன்னா இது வால்மீகி ராமன் இருக்கே, அழறாம் பர்த்த போயாச்சு, இப்படி வரும்போது ஏ ஆர்யா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போது இவங்களை எல்லோரும் எப்படி ராவணாசுரம் பார்ட்டி, நாங்கள் எல்லா திரவிடர்கள், நாங்கள் சவுத் இந்தியா ஆதி இதனு எதனமோ கல்பித்து பேசுகிறானே, சரி அந்த விஷயம் விட்டுடுங்க அப்படி. அதனால சாரபாகினாக ஆர்யாக குணக்னாக என்ன பண்ணுவாங்க இவங்க? எதுக்கு இது சொல்கிறீங்க? கலிம் சபாஜயந்தி, இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற இந்த மனிதர்களை வந்து இந்த கலியுகத்தினே பாராட்டுறாங்க. ஆ, கலியுகம் நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சபாஜயந்தி ஓகே, பெருமையாக பாராட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் எத்திர சர்வ ஸ்வ அர்த்த சங்கீர்த்தனேன அபிலப்யதே. ஓகே, இந்த ஸ்லோகத்தின் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தப்பான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் என்ன சொல்கிறார் இப்போ இங்கே இருக்கிற அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். முதல்ல எந்த யுகத்திலும் சர்வஸ்வ அர்த்தன்னா மனிதனுடைய நாலு புருஷார்த்தங்களும், ஸ்வ அர்த்தன்னா ஸ்வயமேவ புருஷேன அர்த்தத்தே இது புருஷார்த்தா, ஸ்வப்ரயோஜனத்துக்காக அவனை சேய் சாதிக்க வேண்டிய நாலு புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த நாலு புருஷார்த்தங்களும் வந்து மேலே யுகங்களில் சொன்ன மாதிரி அந்த பெரிய உபாசனை அப்படி தியானம் கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை, பண்ண முடியலன்னு. பெரிய ஸ்ரௌத கர்மங்கள் யக்னி யாகங்கள் அதையும் பண்ண முடியல, யாருக்கு தெரியல. ஏன்னா
இப்போ காயத்ரி மந்திரம் சந்தியா மந்திரமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பெரிய இல்லைன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கிற 32 சம்ஸ்காரங்கள் அதென்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய தெரியல, ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ கொஞ்சம் பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். இல்லை ஸ்மார்த்த கர்மங்கள் அதையும் அவ்வளோ தெரியல. ஓகே, ஆனால் ரொம்ப சுலபமாக எல்லாரும் செய்யக்கூடிய எது செஞ்சால் அவனுடைய புருஷார்த்தங்களை அவன் அடையலாமோ, அப்படிப்பட்ட சங்கீர்த்தனேன கேவலம் பகவானுடைய நாமஸ்மரணம் சங்கீர்த்தனம் பாடுறதுனாலேயே சங்கீர்த்தனம் பண்ணுறதுனாலேயே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனாலேயே ஓகே அபிலப்யதே அவனும் அடைவான். அப்படின்னா கிருத்த திரேதா துவாபிரயுகங்களுக்குள்ள எதெல்லாம் செஞ்சு மனிதர்கள் வந்து அவங்களுடைய புருஷார்த்தங்கள் சாதிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இங்கே கூட சங்கீர்த்தனால் மட்டும்தான். அப்பா ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறது முதல்ல. ஆனால் இது எப்படி பார்க்கணும், கரெக்டாக எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நாம சங்கீர்த்தனத்தினாலேயே புருஷார்த்தங்கள் எல்லாமே அடைய முடியும்னு சொன்னால் வேதத்துக்கே ஒரு ஆபத்து வரும், வேதாந்தத்துக்கே ஆபத்து வரும். வேதாந்தம் வேத அந்த பாகம் வந்து இருக்குல்ல, இப்போ அதெல்லாமே பொய் ஆகிடும். ஏன்னா அப்போ சாஸ்திர சிரவணமும் பண்ண வேண்டாம், குருக்கிட்டும் போக வேண்டாம், எது படிக்க வேண்டாம், ஜானம் அடையணும் அதெல்லாம் தேவையில்லை, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாவே மோட்சம் வரும் அப்படின்னு பாவனை நிறைய பேருக்கு இருக்கும். கேவலம் நாமக்கம் சங்கீர்த்தனம் கதையை இப்போ சொல்கிற பெரியவர்கள் கூட சில பேர் லோகத்தில் வந்து அது மட்டும் பண்ணிட்டு இருப்போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், சாஸ்திர சிரவணம் அத்தியனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ சொல்கிறதோ உண்டு இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க அப்படி. ஆனால் அது தப்பு, இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும், சரியான விதத்தில் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எனக்கு என்ன சாஸ்திரம் வேதமே சொல்கிறது இல்லையா, சிரவணம் இங்கே ஒரு கலியுகத்தில் ரொம்ப கம்ஃபர்ட் என்ன தெரியுமா, நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், இந்த சங்கீர்த்தனம் பண்ணுறது மட்டும் இல்லைப்பா, கலியுகத்தில் வந்து நீ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கூட எல்லா சிட்டிலேயே உனக்கு குரு கிடைப்பான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த யுகத்தில் அந்த காலத்தில் ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட பார்த்தா ரிஷிகேஷ் போய் தான் ஆசிரமத்தை தேடி அங்கே வேதாந்தம் சாஸ்திரம் சிரவணம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்கும். அந்த ரிஷிகேஷ் கூட இப்படி என்ன நேராக டெஹ்ராடூன் ஃப்ளைட்டில் போக முடியுமா, என்ன நடந்து போகணும், நடந்து போனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன நிறைய வசதிகள் இருக்குமான்னு அதெல்லாம் இருக்காது. அப்புறம் ஓலை புஸ்தகம் மாதிரி இருந்தால் அதில் வந்து எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு சாஸ்திரத்தை படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பாருங்கோ, நமக்கு ஒருவேளை கிளாஸுக்கு வரலன்னா கூட, இப்போ எல்லோரும் லாக்டவுன் கண்டிஷனில் இருந்தால் கூட ஓகே எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமோன்னு சொல்லிட்டு லவ் டாக்கிங் மாதிரி இருக்கிற இடத்துலருந்தே இப்படி பேசி ரெக்கார்டு பண்ணி யூடியூபில் அனுப்புகிறோம், எவ்வளோ வசதி. அதனால தான் இன்டர்நெட்டு இப்போ நல்லதா கெட்டதான்னு கேட்டேன். ஓகே, இப்போ கலியுகம் நல்லதா கெட்டதான்னு கேட்டேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன். நல்லது கெட்டது ரெண்டும், எப்படி சில பேர் நிறைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கண்டராவி தேவையில்லாதெல்லாம் காட்டுறேன், அசையமாக காட்டுறேன் இந்த இன்டர்நெட்டை. ஆனால் இப்போ அந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால தானே இப்போது இன்றைக்கி பேசிட்டு இது அப்லோட் பண்ண அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க, அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா? அதனால் யூ டேக் இட் இன் தட் அட்வான்ஸ். சயின்ஸில் கூட இதில் கூட எது பிரயோஜனப்படுறதுன்னா நல்லது தான், நஷ்டம்னா இன்னொரு பக்கம் இருக்குது, அது விட்டுவிடு நீ. அதே மாதிரி டிவி பற்றி சொல்கிறோம், டிவி தலைவலி அப்புறம் டெலிவிஷன் விஷம் அப்படின்னு என்ன சொன்னால் கூட இப்போ அந்த டிவியில் தானே ராமாயணம் சீரியல் போட்ட பார்க்க முடியுது. இல்லை திருவண்ணாமலையிலோ அங்கே அண்ணாமலை தீபம் ஏற்றிட்டு நீ நேராக போகலைன்னா கூட டிவியில் பார்க்கலாமே, பார்க்குறவனே ஏதோ ஒரு திருப்தி இருக்குல்ல, லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறானே. ஸோ பிரயோஜனம் இருக்கு, பட் அதுக்கு மீறி நீ அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியலன்னா அதே உனக்கு வந்து
ப்ராப்ளம், நீ அடிமையாயிடுவேன், எடிக்ட் ஆகிடுவேன், அது ஒன்று தொந்தரவு பண்ணும், இவ்வளோதான். ஸோ ஹவு டு டேக், அதனால தான் சாரபுக்கு சாரபாகின அதெல்லாம் சொன்னது முதல்ல, சரியா? ஸோ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சங்கீர்த்தனேன ஏவ, ஓகே, சங்கீர்த்தனேன ஏவ அந்த வார்த்தை கூட இருக்கு. அப்படின்னா அப்போ கிளாஸுக்கு எதுக்கு போகணும், குரு கேட்டு போகணும், வேதாந்தம் படிக்கணுமா, சிரவணம் செய்யணுமா, சத்சங்கம் வேணுமா? ஒரு மனிதனுக்கு நானே வீட்டில் சுவாமின்னு வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னா அது ஞானம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தேகம் இல்லாமல். அப்போ சங்கீர்த்தனம் ஏவ, சங்கீர்த்தனேன ஏவ அபிலபியதனே, இங்கே ருஷி சொல்கிறாரு, வியாசர் ஏதுனாரு பாகவதில்ன்னு சொன்னால் அங்கே அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் என்ன சொந்ததாக சொல்கிறல, ஆழமாக இதுக்கு காமெண்ட்ரி ஏதுனா ஸ்ரீதரையா அவளாவது இப்படி அவளது அவன் கேட்டால் அவங்க சொல்லுது, சங்கீர் எல்லா யுகத்திலும் கூட நீ தியானம் பண்ணாலும் சரி, ஸ்மார்த்த கர்மம் பண்ணாலும் சரி, ஸ்ரௌத கர்மம் பண்ணால் சரி, என்ன தெரியுமா பலம், அதெல்லாம் சித்த சுத்தி கொடுக்கும். அதெல்லாம் சித்த சுத்திக்காகதா, அதுதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது அடுத்தது என்ன சொல்கிறதுன்னு யாரும் கேட்காமே இந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதோட ஆனந்தமாக, ஓ நான் சங்கீர்த்தனை போகுது, நான் பஜனை மண்டியில் இருக்கேன், நான் பாராயணம் குரூப்பில் இருக்கேன், அப்படி பண்ணிக்கிட்டே போதுமென்னு நினைக்கிறது அது நல்ல விஷயந்தா. என்ன சொல்லணும், இப்போது நாம சங்கீர்த்தனை வந்து உனக்கு சித்தசுத்தி ஏற்படுத்திட்டு சாஸ்திர ஸ்ரவணத்துக்கு உனக்கு தகுதி கொடுத்துட்டு, சாஸ்திர சிரவணம் கடிக்கிற மாதிரி சத்சங்கம் கடிக்கிற மாதிரி உனக்கு ஒரு அனுக்கிரகம் ஏற்படும். இட் ப்ரொவைட்ஸ் த சிரவணம், இட் ப்ரொவைட்ஸ் த குரு, ஏன்னா உன்னுடைய பக்தி நாம சங்கீர்த்தத்தினால. அப்போ நீ எவ்வளோ வருஷம் பண்ணி கூட உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், அப்படி கேட்க வேண்டாமா, நான் வேதாந்தத்தின கேட்க வேண்டாமா, சாஸ்திரம் குருக்கிட்ட போய் உட்காந்து படிச்சுக்க வேண்டாமா, வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுதுன்னு ஆசை வரலன்னா உன்னோட நாம சங்கீர்த்தனத்தில் என்னமோ குறை இருக்கே, நீ சரியாக புரிஞ்சிக்கல சொல்லலை. அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஸ் ஃபார் தி மோக்ஷம் அப்படி சொல்லலாம். ஏன்னா அதே வேதம் அதே புருஷ சூக்தமே சொல்கிறதே, தமேவ வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா வித்யதேய நாய. அதனால் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தவிர எந்த யுகத்திலும் எப்படிப்பட்ட தியானம் பண்ணாலும் சரி, உபாசனை யக்ன யாகங்கள் பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, நாம சங்கீர்த்தனை பண்ண இதெல்லாம் சித்த சுத்தி ஏற்பட்டுட்டு ஒரு குருக்கிட்ட போய் உபனிஷத்து வாக்கியங்கள் மகா வாக்கியங்களின் விசாரணை பண்ணி புத்திக்குள்ள அந்த ஞான உணர்வு ஏற்படணும். நான் அன்ய பந்தா வித்யதே, அதனால் இது ஜாக்கிரத்தையாக புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். இதில் வந்து நல்லது தான் நாம சங்கீர்த்தனை மட்டும் சொல்லு, ஆனால் நாம சங்கீர்த்தனம் சொல்கிறது நீ ரொம்ப பாவத்தோடு ரசிச்சுட்டு அப்படி சொல்லணும். பயந்து பகவான்கிட்ட என்னமோ ஆசைப்பட்டு வேறு வேறு இதெல்லாம் கேட்கறதுக்காக பக்தி பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனை பண்ண பிரயோஜனம் இல்லை. இல்லை பேரு புகழுக்காக கச்சேரி பண்ணிவிட்டு ஸ்டேஜ் மேலே பாடிட்டால் பிரயோஜனம் இல்லை. தியாகராஜர் பணத்துக்காக பாடியிருக்காரு, அவர் அது நிதி சால சுகமாக ராமுனி சந்நிதி சேவா சுகமானு சொல்லிட்டார்ல. அதனால் பக்தி அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு அந்த நாமம் சொல்லும் போது தோணணும், ஞானத்துக்கு ஆசை வரும், ஜிக்னாசை உன்னு உனக்குள்ளே உருவாகணும். அதனால் பேசிக் எரர் நமக்கு பக்தியிலேயே ஸ்டடினஸ் இல்லை, பக்தி என்னாவே புரியல, தெளியலே துராமா பக்தி மார்க்கமும், பக்தி மார்க்கம்னு என்ன தெரியல என்றார் தியாகராஜர், அப்படிப்பட்ட பரம பக்தர். அதனால் நமக்கு என்னதான் தெரிஞ்சது அப்போ? ஸோ இப்போ இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்தோடு இருக்கு. அதனால் கலியுகம் வந்து நாம் இப்போ என்ன பண்ணோம், எப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ எந்த யுகம் சிறந்தது அனேது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்லோகம் படி பார்த்து இப்போ என்ன, அப்போது என்ன சொல்லணும், எந்த யுகம் நல்லது சார், நீ எந்த யுகத்தில் இப்போ இருக்க? ஓகே, நவ்
குட். அப்புறம் அப்புறம் எங்கே எப்போ ஜானம் அடையணும்? ஹியர். அதனால் நவ் அண்ட் ஹியர் ட்ரை டு கெட் இட். யூ டிசர்வ் இட் அண்ட் கெட் இட். அந்த டிசர்வ்னஸ்க்காக தான் எல்லா சாதனைகள். அதனால் இந்த ஸ்லோகத்தோடு நம்ம இன்றைக்கி நிறுத்துகிறோம். அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகங்களை பார்க்குறோம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், ஓம் ஆனந்தம் அம்ருதானந்தம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்த. ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.